ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா, தமிழக அரசின் NCC துறையிலிருந்து நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. புதிய நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது, தேர்வு கிடையாது. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 30/11/2021. தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண் பெண் இருபாலர்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் நேஷனல் கேடர் காப்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்களே, அதையும் அந்த டேட்டு கொடுத்துருக்காங்களே, ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஸோ அங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த நியூஸ் பேப்பரில் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா தினத்தந்தி அப்படின்னு சொல்லி எழுதிடுங்க. ஸோ வாங்க, என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ முதல் பதவி பார்த்தீங்கன்னா டிரைவர், இரண்டாவது பதவி பார்த்தீங்கன்னா சவுக்கிதார். மொத்தமாக 4 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ப்ரியாரிட்டி நான் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ரியாரிட்டினா முன்னுரிமை பெற்றவர், நான் ப்ரியாரிட்டினா முன்னுரிமை அற்றவர். அதாவது மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலையில் முன்னுரிமை தருவாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டியில் வருவாங்க. நார்மலாக இருக்காங்களே, ஸோ அவங்களாம் நான் ப்ரியாரிட்டியில் வருவாங்க. ஸோ அதை பார்த்து உங்கள் கம்யூனிட்டிக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பதவி டிரைவர், ஒரு காலி பணியிடம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ப்ரியாரிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நார்மலாக இருக்காங்களே அவங்க அந்த ஒரு காலி பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா டிரைவர், ஒரு காலி பணியிடம். ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சவுக்கிதார், அதற்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் மட்டும்தான் அந்த ஒரு காலி பணியிடத்துக்கு விண்ணப்பிக்க முடியும். நாலாவது பார்த்தீங்கன்னா சவுக்கிதார், ஒரு காலி பணியிடம். ஸோ அதற்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த ஒரு காலி பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதற்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/11/2021. எப்படி விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா போஸ்ட் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிரைவர் முதல் காலி பணியிடம் கொடுத்துருக்காங்களே அதற்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டு பி ஃபார்வர்ட் டைரக்ட்லி டு த ஃபாலோயிங் அட்ரஸ். அதாவது இந்த பிசி கம்யூனிட்டியில் கொடுத்துருக்க ஒரு காலி பணியிடமான அந்த டிரைவர் போஸ்டிங்க்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் கொடுத்துருக்க காஞ்சிபுரம் அட்ரஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை. அதே மாதிரி இரண்டாவது டிரைவர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்களே அதற்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை அட்ரஸ், ஸோ அதற்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் மூணாவது போஸ்டிங் சவுக்கிதார் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கொடுத்துருக்காங்களே அதற்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா அதற்கு ஆப்போசிட்டில் கொடுத்துருக்க சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அதே நாலாவது சவுக்கிதார் காலி பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா சென்னையில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அட்ரஸ், ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதற்கு ஆப்போசிட்டில் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும். அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்ட்டாக சென்ட் பண்ணணும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதிலேயே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க 1/7/2021. இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு 18 வயதுலேருந்து 37, எம்பிசி பிசி பிசிஎம்க்கு 18 வயதுலேருந்து 34, பொதுப்பிரிவினருக்கு 18 வயதுலேருந்து 32 வயது. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாயிலேருந்து 62,000 வரையும் தராங்க. கல்வி தகுதி 8th பாஸ் பண்ணியிருக்கணும், அப்புறம் லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் வச்சுருக்கணும், அப்புறம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஹெவி மோட்டார் வெஹிக்கல் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. இங்கே ஒரு ஃபோட்டோ ஒட்டிடுங்க, இங்கே அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் எழுதிருங்க. நான் சொன்னல இஷ்யூடின் நியூஸ் பேப்பர் எடிஷன், அங்கே வந்து தினத்தந்தின்னு எழுதிருங்க. இங்கே டேட் என்னவோ அதை எழுதிருங்க.
இதெல்லாமே சிம்பிளாக இருக்குது. உங்களோட பேர், உங்கள் தந்தை பேர் எல்லாமே எழுதிடுங்க. எழுதிட்டு எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ். ஸோ உங்கள்கிட்ட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா உங்கள் ஸ்கூல் டிசி இருக்குல்ல அதோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸை இணைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, அப்புறம் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வேறு ஏதாவது தகுதிகள் வச்சுருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, அப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, அப்புறம் வந்து இந்த ஃபிசிக்கலி டிசபிள்டு அதாவது மாற்றுத்திறனாளியாவோ ஆதரவற்ற விதவையாவோ அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸை வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண அப்புறம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் இணைக்கிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கேன். செல்ஃப் அட்டஸ்டட்னா ஒன்றும் இல்லை, உங்களோட சைனை போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கு போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டியதான். முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், அந்த போஸ்ட் கவர் மேலே நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைடு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கணும். நியூஸ் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வித் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எழுதுதலைனா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுக்கிதாருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் இப்படி தான் ஃபில் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த இரண்டு நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.